வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரேனி சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வேஸ்ட்டு கண்ணாடி பாட்டில் தான். இதை நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணங்களே. இந்த க்ளேயில் ஒரு சின்னதாக உருண்டை எடுத்துட்டு அதை உருட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த உருண்டையை விட கொஞ்சம் சின்ன அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம கோபி செய்வோம்ல போட்டு அது மாதிரி உருட்டி இப்படி விரலை வச்சு அமுக்குங்க. இது மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கண்ணாடி பாட்டில் இதை ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்ட வேண்டிய பகுதியில் கொஞ்சமாக க்ளூ எடுத்து அந்த ப்ரெஸ்ஸை வச்சு அந்த இடத்துல தடவிக்கோங்க. நம்ம ஒரு உருண்டையை உருட்டி வச்சோம்ல க்ளே, அதை கொஞ்சம் தட்டையாக அமைக்கிட்டு இதில் ஒட்டுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கிடைக்கும். அப்புறம் அந்த பூவோட இதழ் ஒட்டணும். அதுக்காண்டி இந்த ரவுண்டை சுற்றி க்ளூவை தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த இதழ் வந்து ஒரு பக்கம் தூக்குனாப்பில் தான் இருக்கணும். அதனால் அதோட விளிம்பை மட்டும் ஒட்டுங்க. ஃபுல் இதழையும் ஒட்டிட வேண்டாம். இந்த மாதிரி கட்டவரில் வச்சு லைட்டாக மேல் பக்கமாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் தூக்குன மாதிரி கிடைக்கும். அதோட ஒரு பகுதியை மட்டும் ஒட்டுங்க, ஃபுல்லாக ஒட்டக்கூடாது. ஃபுல்லாக ஒட்டினீங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் நான் அந்த ஒரு பகுதியை வந்து தூக்குன மாதிரி ஒட்டுறேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் இதில் பூவோட பாதி இதழ் மட்டும்தான் ஒட்டுறேன். ஃபுல் இதழும் வைக்காமல் பாதி மட்டும்தான் வைக்கிறேன். பேனாவோட ரீஃபில் பேக் சைடு எடுத்து இந்த ரவுண்டை இது பண்ணோம்ல, அந்த இதில் சின்ன சின்னதாக ரவுண்டு வேணும். அதுக்காண்டி இப்படி அழுத்தினோம்னா குட்டி குட்டி ரவுண்டு கிடைக்கும். அதுக்காண்டி தான் அந்த பேனாவோட ரீஃபில் யூஸ் பண்ணுறோம். க்ளோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குட்டி குட்டி ரவுண்டு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இதழில் வந்து நமக்கு சின்ன சின்ன கோடு வேணும். அதுக்காண்டி கட்டரை வச்சு ரெண்டு கோடு மட்டும் ஒவ்வொரு இதழ்லையும் போடணும். கட்டரை வச்சு ரொம்ப அழுத்திடக்கூடாது, அப்படி அழுத்துனீங்கன்னா கட்டாயிரும். அதுக்காண்டி லைட்டாக மட்டும் அழுத்த கொடுங்க. அந்த கோடு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு இதழ்லையும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி அஞ்சு இதழ்லையும் ரெண்டு ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கலர் கொடுக்க முடியும். நான் இது முத நாள் நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் தான் அதை யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஒரு வேஸ்ட் பாஞ்ச் எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் டிப் பண்ணிவிட்டு நான் அதை பாட்டில் ஃபுல்லுமே க்ரீன் கலர் கொடுத்துக்க போகிறேன். பூவை விட்டுட்டு மற்ற பாட்டில் ஃபுல்லுமே நம்ம க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்க அந்த மூடி மாட்டோம்ல அந்த இடம் ஃபுல்லுமே நீங்கள் க்ரீன் கலர் கொடுத்துருங்க. இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபுல்லும் கண்ணாடிக்கு கலர் கொடுத்துட்டோம். ஆனால் பூவோட பேக் சைடில் கொடுக்காமல் இருக்குது. அதனால் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அந்த கேப்பில் ஃபுல்லுமே இந்த கலரை கொடுத்துக்கோங்க. பூக்கு பின்னாடி ஃபுல்லுமே கொடுத்துட்டு அந்த சின்ன சின்ன கேப்லேயும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கலர் கொடுத்துக்கோங்க. இந்த நடுவில் இருக்க சர்க்கிளுக்கு நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். சுற்றி அந்த சர்க்கிளில் ஒயிட் கலர் தெரியாமல் எல்லோ கலரை கொடுத்துக்கணும். இதே மாதிரி கொடுத்துக்கோங்க சுற்றி. இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த பூவோட இதழுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துருக்குறேன். இன்னொரு பகுதிக்கு ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு ரெண்டையும் இப்படி கலந்து விடுங்க. பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் கலந்து தெரியும். அதை பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு கலரையும் நான் கலந்து கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்த அதே கலரை இதோட பூவோட இதழுக்கு பின் சைடும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பாட்டிலை திருப்பும் போதும் அந்த கலர் அழகாக தெரியும். இப்போ பூவோட இதழுக்கு முன்பக்கம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அதோட பின் சைடும் கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது அந்த க்ரீன் கலர் மேலே படாமல் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த சென்டரில் பிளாக் கலர் வச்சு சின்ன சின்ன டாட் கொடுங்க. நம்ம ரீஃபில் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல அப்படியே அந்த பிளாக் கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ
நமக்கு இது ஃபினிஷ் ஆயிருச்சு இந்த மாதிரி கோல்ட் லேஸ் எடுத்துக்கறேன் இது இந்த பாட்டில சுத்தி டைட்டா நாட் போட்டுக்கோங்க மாதிரி டைட்டா நாட் போட்டுக்கோங்க இப்படி நாட் போட்டாச்சு இப்ப நாட் போட்டு இந்த பக்கம் இத இப்படி பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் இத பிடிச்சிட்டு இத உள்ள அப்படியே விட்டு வெளிய இத இப்படி எடுக்கணும் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு எவ்வளவு தூரம் அளவு வேணுங்கிறத பார்த்துட்டு இப்படி பிடிச்சு இழுத்துக்கும் இழுத்தா கொஞ்சம் டைட் ஆகும் அது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிடலாம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது நமக்கு அசையாமல் இருக்கணும்னா இது கடியில் ஹாட் கன் க்ளோ போட்டு இப்படி ஒட்டிடலாம் அதே மாதிரி இங்கேயும் இப்படி நம்ம ஒட்டிவிடுவோம் இப்போ இதை ஒட்டிவிடுவோம் இப்போ நம்ம இதெல்லாம் ஒட்டிட்டோம் இப்போ நமக்கு ஒரு அழகான பாட்டில் கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ளவர் வாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃப்ளவர் வாஸாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது இப்போ இது பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணும்போது இப்படி இருக்குது இதை நீங்கள் மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ